பத்தொன்பதோ விடியலில் மாலதியின் அன்பு வணக்கம். கடவுள் வந்தார், என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். எனக்கு நிறைய பணம் வேணும், புகழ் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இப்படி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போனான். டக்கு 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 டக்குன்னு அவா கேட்ட அனைத்தையும் கடவுள் கொடுத்துட்டார். 10வது மனிதன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சக்கட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் கடவுளே அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோன்னே 9 பேரும் சிரிக்கிறான். மன நிம்மதி, மன நிறைவு, நாங்களும் அதுக்குத்தானே இவையெல்லாம் கேட்டு வாங்கினோம் அப்படின்னு கடவுள் அந்த 9 பேர்கிட்டே சொல்கிறார். நீங்கள் கேட்டதையெல்லாம் நான் தந்தாச்சு, அதனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலாம். எனக்கு இந்த 10வது மனிதன்கிட்ட தனியாக பேசணும், நான் போயிட்டு அப்புறமா வரேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு 10வது மனுஷன்ட்டு சொல்லிட்டு போய்டுறேன். ஆனால் இந்த 9 பேரும் அந்த இடத்த விட்டு போகலை. ஏன் போகலை? 10வது மனிதனுக்கு கடவுள் என்ன தரப்போகிறார், என்ன சொல்ல போகிறார் என்பது அவளுக்கு தெரிஞ்சே ஆகணும். மனம் அலைப்பாயிறது, துடிக்கிறது, நிம்மதி போயிடுது, வெறுப்பு வந்துடுது, என்னத்தை தான் கடவுள் இவனுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தாம் விரும்பியது அனைத்தும் அவள் கையில் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கோ அதை நினைக்கிறதுக்கோ உள்ள மனசு அவளுக்கு இல்லை. மன நிறைவும் போச்சு. 10வது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இன்றி காத்து நிற்கிறான். கடவுள் தன்னிடம் பேசப்போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு நிறைவும் கிடைத்தது. நண்பர்களே, நாம் 10வது மனிதனா இல்லை எதுவும் 10வது என்கிற மனிதனா, இதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நிம்மதியும் நிறைவும் நம்மிடத்திலேயே இருக்கிறது. மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நாம் சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி.